திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்திய மாணவர்கள் அமெரிக்கா தேசத்தில் தாக்கப்படுவதும் கடத்தப்படுகிறதுமான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. இந்த ஆண்டு தொடங்கினதிலிருந்து 9 மாணவர்கள் பலியாயிருக்கிறார்கள், உயிரிழந்திருக்கிறார்கள் அமெரிக்கா தேசத்திலே. அந்த வகையிலே அமெரிக்கா தேசமானது தொடர்ந்து அதற்காக முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறதாக சொல்லி சில அறிக்கைகளை வெளியிட்டிருந்தாலும் போதுமான அளவு இந்திய மாணவர்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலை இருப்பதாக பெற்றோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, ஹைதராபாத்தை சேர்ந்த மாணவர் ஒருவர் கடந்த நாளிலே கடத்தப்பட்டு, அப்துல் என்று சொல்லப்படுகிற ஹைதராபாத்தை சேர்ந்த மாணவர் ஒருவர் கடத்தப்பட்டு அவருடைய தகப்பனாருக்கு அது செய்தியாக அறிவிக்கப்பட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் மாத்திரமே மகனை விடுவிக்க முடியும் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி அது நிமித்தமாக அந்த மாணவர் அச்சுறுத்தலுக்குள்ளாகி கடத்தி வைக்கப்பட்டிருக்கிறார் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட இந்த செய்தியை வாசிக்கும் பொழுது தொடர்ந்து இந்திய மாணவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, ஹைதராபாத்தை சேர்ந்த அப்துல் முகமது என்று சொல்லப்படுகிற இந்த வாலிபர் கடந்த ஆண்டு மே 7 அவர் மேற்படிப்புக்காக அமெரிக்கா தேசத்தில் உள்ள கிளீவ்லேண்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து தொடர்ந்து தன்னுடைய உயர் படிப்பை படித்து கொண்டிருந்த சூழ்நிலையில் கடந்த மார்ச் 7 முதல் அவர் காணாமல் போனபடியினாலும் தன்னுடைய பெற்றோரோடு கூட தொடர்பு இல்லாத சூழ்நிலையில் பெற்றோர் அமெரிக்கா தேசத்திற்கு அவர்களுடைய நண்பர்களோடு தொடர்பு கொண்ட பொழுது 7 முதல் காணாமல் போன அப்துல்லை இதுவரைக்கும் அவர்களும் காண முடியவில்லை என்ற செய்தி கிடைத்தவுடன் தொடர்ந்து மத்திய அரசுக்கு, நம்முடைய இந்தியாவின் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி எப்படியாவது தங்களுடைய மகனை மீட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதற்கு இடையிலேயே அவருக்கு ஒரு தொலைபேசி மூலமாக ஒரு மிரட்டல் வந்ததை நிமித்தமாக அதையும் குறித்து விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. போதை கடத்தல் செய்கிற கும்பல் ஒருவர், அவரை சார்ந்த நபர்கள் இணைந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு 1 லட்சம் ரூபாய் தந்தால் மாத்திரமே தங்களுடைய பிள்ளையை அவர்கள் விடுவிக்க முடியும் என்றும், மட்டுமல்ல அப்படி இல்லாத பட்சத்திலே அவருடைய கிட்னியை விற்று மாஃபியா கும்பலுக்கு கொடுத்து விடுவோம் என்றும் மிரட்டியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கடத்தல் சம்பவங்களும் இந்திய மாணவர்கள் தொடர்ந்து கல்வி தங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கு பலவிதமான அச்சுறுத்தலுக்கு உள்ளாவதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. ஆகவே கடத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற இந்த மாணவர் பத்திரமாக மீட்கப்பட இதற்காக எடுக்கப்படுகிற மத்திய அரசின் நடவடிக்கைகளில் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாக, அதே போல் அமெரிக்காவில் செயல்படுகிற இந்திய தூதரகமும் இதற்காக செயல்பட்டு வருகிறது. ஓஹியோ மாகாணத்தில்தான் இவருடைய பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிறது, குறிப்பிடத்தக்கது. ஆகவே இதற்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்திலிருந்து தங்களுடைய உயர்கல்விக்காக அமெரிக்கா தேசத்திற்கு கடந்து சென்று படித்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டிலே மாத்திரம் சுமார் 9 ஆண்டவரே மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, தங்களுடைய பெற்றோர் எவ்வளோ ஒரு எதிர்காலத்தை முன்னோக்கி, அவருடைய பிள்ளைகள் நல்ல ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை ஆண்டவரை கொண்டு வருவார்கள் என்று சொல்லி, தங்களுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறி அவருடைய உயிரையே இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே மறைக்கப்பட்டும் ஆண்டவரே அமெரிக்கா தேசத்தில் தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகிறதும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒரு பாரமான காரியமாக, குறிப்பாக பெற்றோர் இதை குறித்து அதிகமாக பாரமடைந்திருக்கிறபடியினால் நாங்களும் ஆண்டவரே இதற்காக பாரத்தோடு தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே அந்த ஹைதராபாத்தை சேர்ந்த ஆண்டவரே அப்துல் என்று சொல்லப்படுகிற அந்த சகோதரரை ஆண்டவரே உங்கள் கரத்தில் கூட ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் அவங்க எந்த இடத்துல
ஆண்டவர் எந்த சூழலில் இருக்கிறாங்க, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க. அந்த போதை பொருள் கடத்தல் கும்பல் மூலமாக கடத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த மாணவர் பத்திரமாக மீட்கப்பட ஆண்டவரே அமெரிக்க அரசாங்கமும் எங்களுடைய மத்திய அரசாங்கமும் இணைந்து எடுக்கிற எல்லா முயற்சிகளும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அந்த கொடிய கும்பலுடைய கையிலிருந்து அவர் பத்திரமாக எந்த சேதமின்றி விடுவிக்கப்பட நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவரே நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரே அவர் விடுவிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.